தனுஷே அதுக்கு பதில் சொல்ல பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி இருந்தா ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாடுற மாதிரி கூத்தாடி ரெண்டு பட்டால் கொண்டாடுன்ற மாதிரி இருக்கிற சொன்னாலே அவங்களுக்கு நான் சூர்யா சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் சோ இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னும் போது நம்ம எதுக்கு மத்தவங்களோட சண்டையை போய் போனோம் ஆ எல்லாம் கொஞ்சம் பாத்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை பண்றேன் பார்த்தா எனக்கு எதுவும் பேசுறதுக்கே பயமா இருக்கு ஆ நம்ம எதுக்கு பேசிட்டு நம்ம வேலை நல்லா பண்ணிடலாம் ஓகேவா மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு படம் ஆக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதுல வந்து நீங்க வந்து இருக்கீங்களா இல்லையா என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை நான் இல்ல அதுல சோ ஆனா இல்ல அவ்வளவுதான் எனக்கு வந்து கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் அப்படிலாம் இல்ல ஏங்க மூக்குத்தி அம்மன் டூ பண்றதுக்கு நான் இன்ட்ரெஸ்டடா இல்ல இப்போதைக்கு இப்ப கடவுள் எனக்கு வந்து சூர்யா சார் படமும் அதை பிளஸ்ஸிங்கா மாத்திருக்காரு சோ ஐ திங்க் லைட்டா நான் பார்க்கும்போது என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் எனக்கு வந்து ஐயோ இப்படிலாம் இல்லை நான் வேறு ஏதாவது படம் பண்ணிப்பேன் மூக்குத்தி அம்மன் இல்லைனா மாசாணி நான் இப்போ ட்விட்டர்ல வந்தோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்தோ மை விஷஸ் ஃபார் ஃபார்ட் சொன்னா அதோட உலகமாக நடிப்பே இருக்க முடியாது எல்லாம் அதுதான் கீழே வந்து போடுவானுங்க ரொம்ப ஒருத்தன் நடிக்கிறாண்டாண்டுத்தன் கார்டர்ல சென்னையிலேருந்து வந்திருக்கார் நீங்க தானே அது இப்படி தான் நான் பேசினது பையன் நான் தான் வளர்ந்துருக்கேன் என்ன இது ஐயா அதுதான் காலி ஆகிடும் அந்த சும்மா அது கெட்ட வார்த்தை டப்புன்னு வருது வந்து பிரச்சனை அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து ஏன் பிரச்சனை எதுக்கு பிரச்சனை அப்படி நாங்களே நிறைய யோசிக்க ஆரம்பிச்சுடுவோம் ரெண்டு ஐகானிக் पर्सனாலிட்டிஸ் குள்ள வந்து ஒரு ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு மூணு செகண்ட் இதுக்கே வந்து ஒரு 10 கோடி காப்பி ரைட்ஸ் அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்லயே வரும் பொழுது இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியல சோ அது பத்தி எனக்கே தெரியல நானே வந்து நேர்தான் நீ உங்களை மாதிரி தான் நானே ஆன்லைனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி இருந்தால் அப்படியே ஆடியன்ஸுக்கு அதே எல்லாம் ஊர் வேடிக்கை பார்க்கணும் ஊர் பட்டால் கூத்தாடி கொண்டாடுற மாதிரி கூத்தாடி ரெண்டு பட்டால் ஊருக்கு கொண்டாடன்ற மாதிரி அதான் அதுக்குள்ளே ஒன்று நடக்குது எல்லோரும் பார்க்குறோம் பார்த்து அதை பற்றி பேசுகிறோம் பட் எனக்கு இதில் கருத்து சொல்கிறதுக்கு என்னென்னு அவங்களுக்குள்ளே அவங்க தனுஷே அதுக்கு பதில் சொல்ல நம்ம இருந்தே அதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஸோ அதனால் அவங்கக்குள்ளே அவங்க பேசிப்பாங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய நடிகர்கள் மெச்சோர்ட் அடல்ட்ஸ் ஸோ இதை லீகலா டீல் பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமா டீல் பண்ணலாம் ஸோ தே வில் டேக் த கால் நம்ம வந்து அதை பார்த்து அதே தான் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்லாம் தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற பசங்களை அதை சொன்னாலே சிரிக்கிறானுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்ஸெ என்டரெயின்மெண்ட் அண்ட் இருந்திருக்கு அவங்க வந்த உடனே வந்து எங்ககிட்ட கேட்டது வந்து நானூறு அடி தான் பாட்டு ஏதாவது ப்ளே பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிலாம் கேட்போம் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சா இது இப்போ போன அதுல கொண்டு வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எல்லாருன்னு மீம்ல போடுறாங்களே இப்போ அது பிரச்சனை ஆயிடுமா அது போட்டோ தானே 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரினா தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் ரூல்ஸ் தெரியாது பட் انا ஐ திங்க் இது வந்து எல்லாரோட சண்டைய நம்ம எடுத்து போட முடியாது அவங்கக்குள்ள ஒரு इशू இருக்கு அவங்க பேசி தீத்துபாங்க இல்ல அவங்க சண்டை போட்டு தீத்துக்கிட்டோம் அதுல வந்து மூணாவது ஒரு மனிதர் வந்து நானோ இல்லனா வேற யாரோ அதுல கருத்து சொல்ல அவசியம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃபே ரொம்ப பெருசு எனக்கு ஒரு படம் ரிலீஸ் கர்க்கு நான் சூர்யா சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் சோ இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதுக்கு மற்றவங்களோட சண்டையை போய் போடணும் ஆ எல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை பண்ணுறேன் பார்த்தாங்க எனக்கு எதுவும் பேசுறதுக்கே பயமாக இருக்குது ஆ நம்ம எதுக்கு பேசிட்டு நம்ம வேலை நல்லா பண்ணிடலாம் ஓகேவா ஆ ஸோ அதனால் நிறையா பணிகள் இருக்கிறது அதனால் அதை பார்க்கலாமே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வந்தது ஸோ என்னன்னா மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஒரு படமா ஆக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் ரொம்ப ரசிச்சு எப்போதுமே வந்து அதை நாங்களும் ஓன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டா வந்து அது அமைஞ்சிருக்கு அதுல வந்து நீங்க வந்து இருக்கீங்களா இல்லையா என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் அண்ட் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்தது ஏன்னா இல்லை ஏன்னா நான் இருந்தேன் என் பேர் வந்திருக்கோம் ஏன்னா நான் தான் பண்ணேன் நான் இல்லை அதில் சோ ஆனா இல்ல அவ்வளவுதான் எனக்கு வந்து கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் அப்பல இல்ல ஏங்க மூக்குதி அம்மன் 2 பண்றதுக்கு நான் இன்ட்ரஸ்டடா இல்ல இப்போதைக்கு ஓகே என்னோட பிளானோ இல்ல என்னோட பயணமோ இல்ல நான் எழுதி வச்சிருக்கிற விஷயங்களோ அந்த அந்த இதுக்குள்ள ஃபிட் ஆகல சோ அவங்க அப்ப பண்ற ஐடியால இருந்தாங்க நான் பண்ற ஐடியால இல்ல சோ அதனால அவங்க வேற டைரக்டர் வச்சு பண்றாங்க அது சுந்தர் சி சார் பண்றாரு அவர் வந்து அவரோட தான் என்ன சினிமால ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரோ듀ஸ் பண்ண டைரக்டர் சோ எனக்கு அந்த விதத்துல அவர் கால் பண்ணி நான் விஷ் பண்ணேன் சார் 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 நான் அப்ப அவர் தான் சொன்னாரு நான் உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ண இப்போ பாருங்கள் நானே உங்களை படத்தோட ஃப்ரான்ச்சைஸ் டைரெக்ட் பண்ணுறேன்னு ஸோ எனக்கு அதனால் நான் இல்லை ஏன்னா அவங்க வந்து இப்போ எடுக்கிறாங்க நான் வேறு ஒரு படம் பண்ணுறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு செமையாக கிடைச்சிது நம்ம நல்ல வேலை பண்ணோம் அதனால் க அது கிடையாது சில நேரத்தில் நம்மளுக்கு செமையா கிடைக்கும் நம்ம அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்க மாட்டோம் சில நேரத்தில் பயங்கரமாக உழைப்போம் அதுக்கானது கிடைக்காது ஸோ வாட் எவர் ஆப்பன்ஸ் அது வந்து கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறேன்னு நினைப்பேன் ஸோ அந்த விதத்தில் தான் வந்து இப்போ நான் வந்து நான் ஒரு வேலை பண்ணேன் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் சும்மா எழுத ஆரம்பித்தோம் அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்தது செமையாக போச்சு ஆல்மோஸ்ட் நான் இப்போ இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஹாப்பி என்டிங் சொர்க்கவாசல் ஸோ இது மாதிரி நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பட் அதெல்லாம் ஹோலில் வச்சுட்டு நான் எழுத ஆரம்பித்தேன் இப்போ கடவுள் எனக்கு வந்து சார் படமும் அதை ப்ளஸிங்காக மாற்றிருக்காரு ஸோ ஐ திங்க் நம்ம கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் தேடி போவோம் நம்ம வேலை செம்மையாக பண்ணாலே ஒன்று நடக்கும் ஸோ அப்படி நான் வேற ஒரு வேலையில் இருந்தபோது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது என்னால் எடுத்துக்க முடியல அதனால் இப்போ அந்த படம் வந்து வேற ஒருத்தர் டேரக்ட் பண்ணுறாரு ஆனால் அப்படிலாம் இல்லை நான் பார்க்கும்போது என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் எனக்கு வந்து ஐயோ இப்படிலாம் இல்லை நான் வேறதா படம் பண்ணிப்பேன் இது ஏன் ப்ராப்பர்ட்டி நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதுக்கு அது வந்து டைட்டானிக் கிடையாது அது வந்து ஒரு நார்மல் ஜாலி ஒரு கமர்ஷியல் படம் அது இல்லைன்னா நான் மூக்குத்தி அம்மன் இல்லைன்னா மாசாணி அம்மன் ஸோ இது மாதிரி நம்மளால இருக்காங்களே தமிழ்நாடு ஃபுல்லா நூற்றி எட்டு அம்மன் அந்த ஜெயராம் படத்துல வரும் ஸோ நம்மளுக்கு நூற்றி எட்டு படம் எடுக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது அது பட் இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உடனே ஒரு பக்கம் வந்து யாராவது பேச ஓகே இப்போ வந்து ஐஸ்வரி சாருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் பிரச்சனை அடுத்து நயன்தாரா மேம்க்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனை விக்னேஷிவன் சாருக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை சுத்தி யார் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணி உங்களோட பிரச்சனை அப்படின்னு பண்ணலாமோ அது நீங்களும் நிறைய கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அதை பண்ணிப்பீங்க அனௌன்ஸ் பண்றாங்க நான் இப்போ ட்விட்டரில் வந்தோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்தோ மை விஷஸ் ஃபார் த டீம்னு சொன்னோன்னால் அதோட உலகமாக நடிப்பே இருக்க முடியாது எல்லாம் அதுதான் கீழே வந்து போடுவானுங்க ரொம்ப நடிக்கிறாண்டாயுவான்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வெளில அனௌன்ஸ் பண்ணுவதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எனக்கு தெரியும் ஸோ இதில் சண்டே அப்படின் விக்னேஷ் சிவன் இப்போ தான் ரீசெண்டாக நான் மீட் பண்ணேன் காஃபி ஷாப்பில் அதோ எதேச்சியாக இல்லை பிளான் பண்ணி மீட் பண்ணோம் ஸோ ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் அவரோட பர்த்டே வந்தது இப்போ தான் நான் கால் பண்ணி விஷ் பண்ணேன் ஸோ இதில் என்னென்னா நாங்கள் எல்லாருமே வந்து தலையில் கையை வச்சுட்டு குடுமி பிடி சண்டேயில் இருக்கோம் அது ஒரு படம் நாங்கள் பண்ணலை பண்ணலை எனக்கு அந்த படம் இப்போ பண்ணுறதுக்கான ஒரு டைமும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவ்வளோ தான் நான் அப்படி தான் பார்க்கறேன் ஆனால் இப்போ என்னென்னா ஃப்ரெண்டுனா டெய்லி அவங்க கூட போய் அவங்க மடியிலேயே படுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதனால் சண்டைன்னா மூஞ்சிலேயே பார்க்கக்கூடாது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது திங்க் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்படி இருந்திருப்போம் பயங்கர இவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னா தான் இப்போ கொஞ்சம் கடந்து வந்ததினால அவங்களா எனக்கு நல்லா தெரியும் அவங்களோலாம் நான் வேலை பண்ணிருக்கேன் டெய்லி அவங்க கூட வேலை பண்ணுன்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல கமிங் பேக் டு சொர்க்க வாசல் உண்மையிலேயே ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீச்சரா இருந்தது ரொம்ப வேற ஒரு பரிமாணத்துல உங்களை வந்து பாக்க கிடைச்சது திங்க் ரன் பேபி ரன் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு சீரியஸ் வெர்ஷன் ஆஃப் யூ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சொர்க்க அனிருத் மியூசிக் டைரக்டர் அவர் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா இந்த சொர்க்க வந்து அனிருத்தோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அனிருத்தோட எல்லாமே அவர் தான் ஸோ பல்லவி சிங்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் வந்து விஜய் சரோட காஸ்டியூம் டிசைனர் அவங்க நிறைய பெரிய படத்துக்குலாம் பண்ணுற காஸ்ட்யூம் டிசைன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஹீரோ வச்சு ஷூட்டிங் ஒரு ஒரு மாதத்தில் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற நிலமையில் அனிருத் வந்து அந்த கிட்ட சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது ஹீரோ ஆப்ஷன் வண்டி வேறு ஏதாவது யோசிங்களேன் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் ஷூட்டிங் இருக்குது திடீர்னு இப்போ அணி இப்படி சொல்லும்போது எங்களுக்கு இது கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னா நம்ம யார் போகலான்ற ஒரு குழப்பம் இருக்குது சோ நீங்க ஒருவாட்டி சும்மா கதை கேக்குறீங்களா நான் அந்த டைரகறியோ அந்த ரைட்டரியோ அம்ச்சி வைக்கிறேன் அப்படின்னா இந்த டைரக்டர் வந்து என் ஆஃபீஸ் வந்தாரு சித்தார்த் விஷ்ணுநாதர் அவரோ சித்தார்த் சோ சின்ன பையன் ஒரு அந்த பையனை எனக்கு பார்த்தா நீயாடா அப்படின்ற ஏன்னா இவங்க என்கூட கிரிக்கெட் விளையாடி இருக்கான் அனியோட ஃப்ரெண்ட் அவன் அவனும் வந்து அனிருத்தோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சோ நீ ஆமா சார் அப்படின்றா பார்த்தா இந்த பையனை நான் புடிக்கவே முடிய கிரிக்கெட் விளையாடுன பின்னாடி கத்தினே இருப்பான் சார் லெக் சைடுல அடிக்க சார் சார் என்ன சார் டாட் பால் இப்படி சொல்லிட்டே இருப்பான் அவன் பேர் என்ன மாமியார்னு வச்சிருந்தேன் மாமியார் ஒரு படம் டைரக்ட் பண்ணா அது எப்படி இருக்கு அப்படிதான் இருந்தது இவனா இவன் கிரிக்கெட்டை இரிட்டேட்டிங்கா விளையாடுவான் அப்படி சொல்லிட்டு கதை கேக்குற ஆரம்பிக்கிறேன் அவங்க கூட அஸ்வின்னு ஒரு பையன் வந்திருந்தான் அவர் ஒரு ரைட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படம் எழுதினாங்க அதுக்கப்புறம் லேட்ரான் தமிழ் பிரபா வந்து அதில் ஜாயின் ஆனார் ஸோ எங்கிட்ட கதை சொல்கிறாங்க நார்மலாக கதைனா ஒரு மணி நேரம் கேட்போம் ரெண்டு மணி நேரம் கேட்போம் ரொம்ப பெரிய கதைனா மூணு மணி நேரம் சொல்லுவாங்க அஞ்சரை மணி நேரம் சொன்னாங்க இதில் வேறு நான் ஒரு பெரிய இவன் மாதிரி டவுட்ஸ் கேட்குறேன் ஆக்சுவலி இப்படின்னு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிது பன்னெண்டு பன்னெண்டே முக்காலுக்கு இதாக முடியுது ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது செமையாக இருக்குது பயங்கரமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் அனிருத் சொன்னது கரெக்டு தான் சொன்னேன் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம்ப்பா உன் கதை வந்து ஜெயிலில் நடக்குது பயங்கர ராவாக இருக்குது இவ்வளோ கொடூரமான ஆளுகள்லாம் இருக்காங்க ஐயோ இந்த பையன் இங்கே மாட்டிக்கிட்டானே அவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஃபீல் வரணும் அப்படி அவங்க ஆல்ரெடி வச்சிருந்த ஹீரோ சூப்பர் ஹீரோ தான் ஆனால் அவர் ஜிமுக்கெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் பக்கா வச்சு ஆல்ரெடி ஒரு பத்து படத்தில் பத்து பேர் அடிச்சிருக்காரு இப்போ இவன் உள்ள போய் இவன் நான் எப்படி அவன் வில்லன் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ சொன்ன கரெக்டு தான் சார் அப்போ யார் சார் என்ன மாதிரி யாராவது ஐயோ இந்த பையன்லாம் உள்ள போய் என்ன ஆக போகிறானோ அப்படி இருக்கிற மாதிரி அப்போ நீங்கள் சார் அப்படின்னா எனக்கும் ஆமாம் இல்லை நல்லா தானே இருக்குது அப்படி தோணுச்சு பட் அந்த டைம்லேயே வந்து நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பட் உங்கள் சைடில் இருக்கிற மெயின் இது வந்து அனிருத் கொடுத்த ஃபீட்பேக் நீங்கள் அனிருத் கிட்டேயே போய் கேளுங்க இது கரெக்ட் ஆப்ஷனா எனக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியலன்னொன்னு காலையில் இது நைட்டு ஒரு மணி காலையில் ஆறு மணி தூக்க தூக்கக்களத்தில் இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் அனிருத் தூங்க போகிற டைம் நான் எழுந்துக்கிறேன் எனக்கு கால் வருது சார் அனி செட் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு சுவர் கோவா இஸ் சிம் சேயிங் எஸ் அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்போதி தான் அப்படிதான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது ஸோ எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்தது இப்போ அணி எனக்கு கால் பண்ணி அடியும் படம் பார்த்துட்டாரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி கால் பண்ணி பயங்கரமாக ஒரு ஒன் ஹவர் படத்தை பற்றி செம்மையாக பேசியிருந்தார் ஸோ இந்த அனிருத் நார்மலாக ட்வீட் போட்டாலே படம் பயங்கரமாக இருக்கும் ஃபோன் பண்ணி ஒன் ஹவர் பேசியிருக்காரு அப்போ நிஜமாலே நல்லா தான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சேன் ஐ திங்க் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுற ஒரு படம் சொர்க்கவாசல் இப்போ நீங்கள் வந்து ஐ திங்க் உங்களுக்கு யூ ஹேவ் யுவர் செட் ஆஃப் இது இல்லை என் படத்தில் இந்தந்த விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப் அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன்ல இல்லை அது மாத்திக்கலாம் இல்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படி ஏன் படத்துல எஸ் நான் டைரக்ட் பண்ற நான் எழுதுற படத்துல எஸ் மத்தவங்க படத்துல போயிட்டு எனக்கு இது இருக்க கூடாதுன்னா அப்ப நீ அந்த படமே பண்ண கூடாது ஓகே சோ இந்த படத்துல நான் பண்ண முடியாத பண்ணாத சில விஷயம்லாம் பண்ணிருந்தேன் இந்த ஆக்ஷன்லாம் சொல்கிறது அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து படத்தில் பண்ண வேண்டியது நான் பண்ணிட்டேன் ஏன்னா ஜெயிலில் போய்ட்டு அகர முதலில் எழுத்தல்லாம் ஆதி பகவான் நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஐயா மலர்மிசை ஏங்கினான் அப்படி பேச முடியாதுல்ல ஸோ ஜெயிலில் எப்படி பேசுவாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும் ஸோ அதனால அந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அந்த ராவான சீன்ஸ் எல்லாமே நிறையா இருக்கு அது பிரேக் பண்ணுறது இதுவாக இருந்தது நான் இப்படி இப்படிதானே பேசினேன் ஒரு அதாவது நான் முன்னாடி இதுவா இருந்தேன் நான் வந்து கோயம்புத்தூர் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய் முதல் முதல்ல காலேஜ் சேர்ந்த போது அங்க இருக்கிற காலேஜ்ல நான் பிஜி சேர்ந்தேன் இத நீங்க சென்சார் பண்ணுவீங்களா எடிட் பண்ணுவீங்களா எப்படி போடுவீங்கன்னு தெரியல பார்த்தா நோட் போட்டிருக்கேன் நோட் போட்டிருவீங்க அப்போ நான் அந்த உன்னை நம்பி தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டே போயிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஹாஸ்டல்ல பசங்களாம் அந்த சாப்பாடு வச்சுட்டு நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நான் சீனியர்ன்றதால பிஜி படிக்க போனோம் அண்ணா அண்ணான்னு கூடுவாங்க பயங்கரமா எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாளைக்கு நான் கிளாஸ் போறேன் ஒருத்தன் காரிடார்ல அண்ணா சென்னையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நீங்க தானே அது ஏன்னா நான் அந்த அளவுக்கு அப்படி பேசுவேன் ஏன்னா என் பேரே வந்து அந்த மாதிரி வச்சுட்டானுங்க ஏன்னா நான் ஒரு நாள் தான் அவங்க கூட பேசினேன் வாய் திறந்தாலே அப்படி தான் பேசுவேன் ஸோ தட்ஸ் ஒரு ரொம்ப லேட்டாக நான் சொல்றது வந்து ஏமா இன்னும் அதுலேருந்து வெளில வரலையா நான் ரேடியோ மிட்சியில் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ரேடியோ மிட்சியில் நான் வேலைக்கு செய்யும் போது என்னடா நீ இப்படி மோல இல்ல இது மாதிரி பேசின எங்க என்னப்பா இதுக்கு முன்னாடி சாவுத்து இப்போ பணம் தூக்கி இந்தியா அப்படின்றாங்க ஏன் என்ன இப்போ இப்படி பேசினா என்ன உங்களுக்கு அப்படின்னா இப்படிதான் இப்படி பேசக்கூடாது ரேடியோல என்ன தோனி வீட்டுல ஆணி அச்சுட்டாங்க இப்படி பேசுற இப்படிதான் நான் பேசினு ஏன்னா நான் மெட்ராஸ் பையன் நான் இங்கதான் வளர்ந்துருக்கேன் என்ன இது ஐயா அதுதான் காலி ஆயிடும் அந்த சும்மா அது கெட்ட வார்த்தை டப்புன்னு வருது பாரு அது மாதிரி இப்படிதான் இருந்து இப்படிதான் இருக்கு சாதாரணமாவே ரேடியோல எப்பயாவது தெரியாம ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு நடந்ததில்ல எனக்கு ரேடியோ வந்து சொல்லி கொடுத்தது வந்து மிர்ச்சி செந்தில் அப்படின்னு ஒருத்தர் சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் நினைச்சிருக்காங்க அவர் வந்து என்னோட ஹெட்டு அவர் கூட வேலை பண்ணது மிர்ச்சி சிவா இன்னொரு கொலீக் வந்து தர்புகா சிவா அந்த முதல் முனி முடிவுனி டைரக்டர் ஸோ இது என்கிட்ட செந்தில் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு வாட்டி இந்த தர்புகா சிவாவும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்போ அந்த டைம்ல ரேடியோவில் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மைக்கை ஆன் பண்ணாமயே மைக் ஆஃப் பண்ணாமயே அவங்கக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து லைட்டாக கெட்ட வார்த்தை வந்துடுச்சு அப்போ வந்து சூர்யா சார் தான் வந்து செந்தில் கால் பண்ணி செந்தில் அந்த சிவாவை மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க அப்படின்ற அப்போ வெளில போயிருக்கு ஸோ நான் கெட்ட வார்த்தைலாம் பேசினது கிடையாது சென்னையில் பிக் எஃப்எம்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டுருக்கிறது நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ரேடியோ மிச்சு இது சமாட்டம் மச்சி வேலைக்கு சேர்ந்து ஒரு ஏன்னா அஞ்சு வருஷம் நான் ரேடியோ மிச்சு ரேடியோ மிச்சு ரேடியோ மிச்சின்ட்டு திடீர்னு வேலை பிக் எஃப்எம் வந்தோன்னு

வைஃப் வந்து গার্ল இருக்கும்போது ஒரு ஃப்ளோல அவங்க முன்னாடி ஏதாவது கேட்ட வார்த்தை பேசி தொக்க மாட்டீங்களா இல்ல நான் என் வைஃப் கூட என்ன வேற ஆளாவா இருக்க முடியே நாங்க ஒரே கிளாஸ் படிச்சோம் நான் எப்படி தான் அப்படி தான் கிளாஸ்லயே அப்படி தான் எல்லாரும் ஏய் ஆல் தான் அப்படியே அசிசிமா பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி டக்குன்னு வரோம் அதான் சொன்னேனே சென்னையில இருந்து அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் வச்சு பேசுறாங்க இந்த மாதிரி நேரத்துல வீரனுங்க என்ன தரமா சொல்வாங்க பாத்துக்கலாம் அந்த இதுதான் அதுதான் நம்மளோட அதுதான் எல்லாத்துக்கும் ஏன்னா நான் நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க நான் ஆறாவது படிக்கும்போது தீபக்னு ஒரு பையன் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தான் என்னை கெட்ட வார்த்தை திட்டான் நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் என்ன போய் கெட்ட வார்த்தை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டாவதுல நானே தீபக் அப்படி தான் கொடுவன் வச்சுக்கோ அப்படின்னா ஸோ எயித்து நைன்த்துலேருந்து ஆரம்பிச்சது அப்படியே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இப்போ பேசுறது இல்லைன்றது எனக்கு சாதாரண விஷயம் தாங்க இப்போ நீங்கள் வட சென்னையில் போடுற பேசுகிறாங்க பேசுகிறாங்க இல்லை இந்த படம் அந்த வெற்றிமாறன் படத்தெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படிலாம் நான் மீன் பார்ப்பேன் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஆமாண்ணா இங்கே பின்னாடி கிராமம்ல இருந்திருக்கேன் டிபி சத்ரோன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது கீழ்பாக்கில் அங்கே தான் என் வீடு இருந்தது டிபி சத்திரமில் வீடு இருந்து பச்சை பாசுக்கு ஆப்போசிட் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் கிரிக்கெட் வாட்டேன் கிரிக்கெட் கிரௌண்டு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் தெரியும் அங்க எப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவோம்